வணக்கம். நம்ம இப்போ சமையல் மேட் ஈஸி சேனல்ல கொள்ளு ரசம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல கொள்ளு 2 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு பேனில் நீங்கள் கொள்ளு மட்டும் தனியாக போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தனியா, மிளகு, ஜீரகம் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு கடைசியாக பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. அதை கூல் டவுன் பண்ணி நீங்கள் மிக்சியில் வச்சு பவுடர் பண்ணி எடுத்து அதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுப்போம். அடுத்தது தக்காளி, புளி, பூண்டு தட்டந்து, மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி போட்டு நல்லா கரைச்சி நல்லா கை வச்சு ரசம் கரைக்கிற மாதிரி கரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட நம்ம பவுடர் பண்ண வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து ஒன்றா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி நம்ம புளிக்கு அளவுக்கு ரசம் அளவுக்கு அழகாக கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தாளிக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். கடுகு, ஜீரகம், கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள் எடுத்து ஒரு பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அதை கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஜீரகம் போட்டு நல்லா பொரிய வச்சதுக்கப்புறம் நீங்கள் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் தூளை போட்டு அதை ஒரு வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சிருந்த இல்லையா அதை எடுத்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். அது கூட நம்மளுக்கு தண்ணி வேணும்னா ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 2 கொதி வரணும், 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் கொதி வரணும், ஏன்னா இது கொள்ளு ரசம். அதுக்கப்புறம் அது மேலே கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவையான உங்களுக்கு கொள்ளு ரசம் ரெடி. இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்க்யூ, பாய்.